அவங்களுக்காகவும் ஒரு வீடியோ, நம்மளுடைய வியூஸ் சப்ஸ்கிரைபர் அவங்களுக்காகவும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காகோசம் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து சேனலில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதுக்காகோசம் இந்த வீடியோ வந்து போயிருக்கிறோம். அதாவது இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பூசணிக்காய் தெரியுங்களா, வெள்ளை பூசணிக்காய் ஓகேங்களா. அந்த வெள்ளை பூசணிக்காவை அமாவாசை டைமில் திருஷ்டிக்கு வந்து உடைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க என் ஃப்ரெண்டு. நான் சொன்னேன் அது நாங்களே செஞ்சுருந்தோம் ஓகேங்களா. நாங்களே வந்து சொந்த வீட்டில் அங்கே இருக்கிறப்போ நாங்கள் வந்து ஃபேமிலியாக ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்து கீழே மேலே இருக்கிறப்போ நாங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக அமாவாசை அமாவாசைக்கு ஒரு அமாவாசை கூட தவறாமல் கண்டிப்பாக வந்து நாங்கள் செய்வோம் அதை ஓகேங்களா. அதை வந்து வெறும் பூசணிக்காவாக செய்யக்கூடாது, அந்த பூசணிக்காவை வந்து கழுவிடுங்க. கழுவிட்டு ஒரு கத்தி வச்சுட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு ஒரு ஓப்பன் பண்ணி அதை எடுத்துருக்கேன். அது எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் அது வந்து குங்குமம், ப்ரௌன் குங்குமம் கிடையாது, ரெட்டு குங்குமம் ஓகேங்களா. அந்த ரெண்டு குங்குமத்தை அதில் வந்து போட்டுருங்க. அது உள்ளே போட்டுட்டு ஒரு ஸ்டிக்கு வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூட இருக்கிற காயின்ஸ், நம்ம சில்லற காசு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த காயின்ஸை வந்து ஒரு மூணோ அஞ்சோ அது மாதிரி எண்ணிக்கையில் வந்து அந்த நாலஞ்சு சாரி மூணு அஞ்சு ஏழு அந்த மாதிரி காயின்ஸை வந்து அது உள்ளே வந்து போட்டுருங்க ஓகேங்களா. போட்டுட்டு ஸ்டிக்கில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக அதை வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும், சொந்த வீடு வச்சுருக்கிறவங்க வீட்டுக்கும், வாடகை வீடாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும், அமாவாசைக்கு ஒரு டைம் வந்து வீட்டில் சுற்றி எல்லாருக்கும் சுற்றி வந்து ரோட்டில் வந்து உடைங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யாருக்கும் வந்து இடைஞ்சல் இல்லாமல் இடமா பார்த்து உடைங்க. அதை வாடகை வீட்டில் இருக்கோம் அவங்க சண்டை போடுவாங்க இவங்க சண்டை போடுவாங்கன்னு சொல்லிங்கன்னா செய்யாதீங்க. அதுக்கு நான் வேறு ஒரு ஆப்ஷனல் கொடுக்குறேன் ஓகேங்களா. அதை வந்து செய்யுங்க. பைக்கில் போயிட்டு வர்றவங்களுக்கும் நடக்கிறவங்களுக்கும் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி உடச்சிட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க ஓகேங்களா. அதை வந்து அமாவாசைக்கு கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திருஷ்டிலாம் வந்து சுற்றிட்டு வைக்கலாம். அதாவது வந்து கற்பூரத்தில் வைப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம தீப குலசில் வச்சு குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை ஓகேங்களா, அது மாதிரி டைமில் வந்து சுற்றி வைப்போம் இல்லைங்களா. அது வைக்கிறப்போ அதுவும் வந்துட்டு நீங்கள் வந்து மொட்டை மாடியில் வந்து வச்சுருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி வாழ்க்கையில் தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து வாழ்ந்துருக்கோம். இந்த பக்கம் திறந்தாலும் அடுத்தவங்க போர்ஷன் தெரியும், அந்த பக்கம் பார்த்தாலும் அடுத்தவங்க போர்ஷன் தெரியும் ஓகேங்களா. அது நம்ம வந்து ஒருத்தரை ஒருத்தரை நல்லா பேசிக்கிட்டு அது மாதிரி வச்சோம்னு வச்சுக்கோங்களா, அது வந்து பார்க்குறவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம போயிட்டு மறுபடியும் அவங்கக்கிட்ட பேசும்போதோ இல்லை அவங்க வச்சுட்டு அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசும்போதோ அது வந்து ஒரு குற்ற உணர்ச்சியாகவே வந்து இருக்கும். அதை தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்க. அதுக்கு நான் சுற்றியே போட வேணாம்னு சொல்லலாம், போடுங்க. அதாவது வந்து மொட்டை மாடியில் அந்த மாதிரி எதுவுமே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து வாசலில் ஓகேங்களா, வாசலில் வந்து அது எல்லார் வீட்லேயுமே செய்வாங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து எல்லாருமே செய்வாங்க, பெரியவங்களும் செஞ்சுக்கலாம். அது வாசல் எத்தனை பேர் ரோடு வாசல் இருக்குங்களா, என்ட்ரன்ஸ் ரோடு கேட்டு தெரிஞ்சு வாசலில் கொட்டிட்டு கை காலை கழுவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க ஓகேங்களா. அது அடுத்தவங்களுக்கு வந்து இடஞ்சொல்லாக இருக்கிற மாதிரி தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. அந்த பூசணிக்காவை சுற்றி உடைச்சனால வந்துட்டு பைக்கில் போயிட்டு வரவங்களுக்கோ நடக்கிறவங்களுக்கோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக அது ஆஃபீஸ் வச்சு நிற்கிறவங்களாகவும் இருக்கலாம், இல்லை வீடாகவும் இருக்கலாம், ஏதாவது ஒன்று நம்ம வந்து திருஷ்டி வந்து அப்பப்போ செஞ்சுக்க முடியாது இல்லைங்களா. அதனால் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை அமாவாசை டைமில் வந்து மத்தியானம் ஒரு 12 மணிலேருந்து ஒரு 1:30 மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சிருங்க. அதுதான் வந்து அதுக்கு செய்ய வேண்டிய கரெக்டான ஒரு டைம். அதுக்கு மேலே 2 மணி 3 மணிக்கெல்லாம் அமாவாசை சாயந்தரம் வரைக்கும் இருக்கும், அதனால 6 மணிக்கெலாம் வந்து திருஷ்டி சுற்றி போட்டுட்டு இருக்க முடியாது சரிங்களா. அதனால் வந்து 12 மணிலேருந்து ஒரு 1:30 மணிக்குள்ளே வந்து நம்ம அதை வந்து முடிச்சிடணும் சரிங்களா. அதை செஞ்சுக்கங்க. அப்புறம் குழந்தைங்க வீட்டில் வந்துட்டு குழந்தைங்க இருந்ததுன்னா கண்டிப்பாக வாரத்துக்கு 2 முறை இல்லைன்னா 1 முறை வந்து சுற்றி போடுங்க. அதாவது வந்து கற்பூரத்தில் சுற்றி போடுங்க. அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒன்றத்தில் சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த மிளகாய் அதாவது வந்து வர மிளகா காஞ்ச மிளகாய், அப்புறம் நம்ம தலை சுற்றிட்டு வந்து பார்த்திங்களா முடி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கடுகு,
அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் கல்லுப்பு அதெல்லாம் வச்சு சேர்த்து பூந்தொடுப்பு வந்துச்சுன்னா ரெண்டு ஸ்டிக் எடுத்துக்கணும். அதெல்லாம் வச்சு சேர்த்து ஒரு நியூஸ் பேப்பரில் சின்ன குழந்தைங்க சாப்பிடாம வாமிட் பண்ணினே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குழந்தைங்கள அந்த மிளகாய் அப்படியே ஃபுல்லாக வச்சு கடிக்கிறதுக்கு கேட்குங்க. சும்மா மூணு நாட்கள் அதை வச்சு எடுத்துருங்க, ஒரு ரெண்டு டைம், மூணு டைம் கிடையாது ரெண்டு டைம் வச்சு அதை எடுத்துட்டு அதை ஒரு திருஷ்டியாக சுற்றியாக இம்பார்ட்டண்ட்டாக அதை வந்து ஒன்று சேர்க்கணும். என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், சிறுவன் கடுகு. சிறுவன் கடுகுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் கடுகு, அது வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா சிறுவன் கடுகு, அதாவது வந்து மஞ்சள் கடுகு, அதை வந்து அதில் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், சிறுவன் கடுகை வச்சு நம்ம வந்து சாம்பாணி பக்கம் வந்து டெஃபினட்டாக போடக்கூடாது. வீட்டுக்கு உள்ளவும் சரி வீட்டுக்கு வெளியவும் சரி போடவே கூடாது. இது வந்து குழந்தைங்களுக்கு திருஷ்டிக்காக அதை வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது வந்து சாப்பிடாமல் குழந்தைங்க இருக்கும், அது வாமிட் எடுத்துனே இருக்கும் இல்லைங்களா, அதை வந்துட்டு அதை தவிர்த்துக்கிறதுக்காக கோசம் வந்து நம்ம சிறுவன் கடுகை வந்து குழந்தைங்களுடைய திருஷ்டி சுத்தத்தில் வந்து சேர்க்கணும். மற்றபடி சாம்பாடி பக்கம் போடுறப்போ வீட்டுக்குள்ளே வந்து அவோடே கிடையாது. நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன், முடிஞ்சால் அந்த வீடியோவுடைய லிங்க்கை வந்து இதில் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து லிங்க் பண்ணுறேன், நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, குழந்தைங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக செய்யுங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்க வயிறு வலியெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அதாவது வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து குழந்தைங்க ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைங்களாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குழந்தைங்களுக்குலாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வயிறு வலிக்கும். வயிறு வலிச்சா நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், ஓம ஓட்டர் தான் கொடுப்போம் இல்லைங்களா. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், வசம்பு இருக்கிறீங்களா, அந்த வசம்பு வாங்கிட்டு வலக்கணியில் நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க, டிப் பண்ணிக்கோங்க. அதை டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சமைக்கிற அடுப்பில் வச்சுட்டு சிம்டா அப்போ சிம்டா வச்சு நல்லா வந்து சுட்டு எடுத்துக்கோங்க. அது சுட்டு எடுக்கணும்னா அது எப்படி இருக்குன்னா அது வந்து தொட்டாலே பவுட்ரு ஆகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. வலக்கணியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நம்ம டிப் பண்ணிட்டோம். ஓகேங்களா, டிப் பண்ணிவிட்டு அது நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இது என்னுடைய குழந்தைங்களுக்கே வந்து நான் செஞ்சுருக்கேன், அது வந்து பெரியவங்க தான் என்கிட்ட கேட்டு பாருங்கள், இதனுடைய எஃபெக்ட் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அது தொட்டாலே வந்து பவுட்ராக வந்து உதிர்ந்து வரும், ஃப்ரெண்ட்ஸ். அது உதிர்ந்து வந்ததுக்கப்புறம் ஒரு வந்து ஏர் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு வயிறு வலிக்கிறப்போ அது வந்து கொஞ்சம் எடுத்து நம்ம காய்ச்சின பாலில் அரை சக்கரை போட்டு ஒரு கொஞ்சமாக, ஓகேங்க, நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக எடுத்து அந்த பாலில் கலக்கிட்டு குழந்தைங்களுக்கு குடிக்க ஒழுங்கு கொடுத்துருங்க, வயிறு வலி நல்லாயிரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னொன்று அது வந்து வயிறு வலிக்குன்றப்போ வயிறுலேயும் போடலாம், குழந்தைங்களுக்கு தண்ணியில் கலந்து போடுங்க, வயிறு வலி நல்லாயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆசை தோசை தமிழர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.